உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மோடி அவர்கள் வந்து ஸ்டார்டிங் சொன்ன விஷயம் என்னென்னா, 400 தொகுதிகள் வந்து இலக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இலக்கை நோக்கி பயணித்தாங்க. ஆனால் எல்லா கருத்து கணிப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு சாதகமாக தான் இருக்குது. இந்த 5 மாநில தேர்தல் நடத்தும் போது காங்கிரஸ் தான் வெல்லும் என்று உறுதிபட அவர்கள் குறிப்பிட்ட ஒரு 3 மாநிலங்களிலே காங்கிரஸ் வந்து வரலாம். அப்பொழுது இதே போல கருத்து கணிப்பு வந்தது, மீண்டும் வாஜ்பாய் தான் ஆட்சி அமைப்பார் என்று சொன்ன போது காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிட்டது. 2004 2014 வரைக்கும் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தார். நாடு பார்த்தது வெற்றி பெற்றபடினால் மோடி வேண்டுமா வேண்டாமா தான் தேர்தலுடைய கணக்கு. அவர்கள் மோடி வேண்டாம் என்பதற்கான அணியில் அவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்திய ஊடகங்கள் மொத்தமுமே கடந்த 10 காலத்திலே முழுக்க முழுக்க பாஜக ஆதரவர்களால் விலக்கி வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த முறை மோடி அலை இல்லைங்கிறேன். நான் இருந்திருந்தா சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டிருப்பாங்க. நாங்க என்னென்ன செஞ்சிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லவே இல்லை அவங்க. திருமாவளவன் மாநாடு போட்டா, ஜனநாயகம் காப்போம் மாநாடு போட்டா கூட்டம் திமிரிக்கிட்டு வருது. பாஜக மாநாடு போட்டா காலி நாற்காலியா கிடக்கல. அப்ப திருமாவளவன் தான் தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதலமைச்சர் ஒத்துக்குறீங்களா? திருமாவளவனை விட அண்ணாமலை பெரிய தலைவரா? எல்லாமே ஏமாற்று வேலை, தேசபக்தி ஏமாற்று வேலை, பசு இறைச்சி பசுவை பாதுகாப்பு போது ஏமாற்று வேலை, தியானம் ஒரு ஏமாற்று வேலை, எல்லாமே ஏமாற்று வேலை. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 7 கட்டங்களா தேர்தல் முடிந்து நேற்று 6 மேல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இதற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மோடி 3.0 அப்படிங்கிற இலக்கை நோக்கி தான் வந்து பாஜக வந்து பயணிச்சாங்க. மோடி அவர்கள் வந்து ஸ்டார்டிங் சொன்ன விஷயம் என்னன்னா, 400 தொகுதிகள் வந்து இலக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இலக்கை நோக்கி பயணிச்சாங்க. ஆனா எல்லா கருத்து கணிப்புகளுமே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு சாதகமா தான் இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க சொன்ன 400 தொகுதிகள் அப்படிங்கறத பார்க்கும்போது 350 தொகுதிகள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள் எல்லாமே சொல்லப்படுது. அதை நிறைய பேரால நம்பவும் படுது. இந்த எக்ஸிட் போல் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா, இல்ல மறுபடியும் மோடி தான் வருவாரா அப்படிங்கறத சொல்லுங்க சார். கருத்து கணிப்பு என்பது எப்பொழுதுமே வந்து மாறுபட்ட விஷயங்களாக இருந்திருக்கு. உதாரணத்திற்கு இந்த 5 மாநில தேர்தல் நடந்த போது காங்கிரஸ் தான் வெல்லும் என்று உறுதிபட அவர்கள் குறிப்பிட்ட ஒரு 3 மாநிலங்களிலே காங்கிரஸ் வந்து வரல. பல கருத்து கணிப்புகள் பொய்யாக போயிருக்கிறது. இது வந்து புதிய விஷயம் அல்ல. ஏன்னா 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் 90 கோடி வாக்காளர்களினுடைய மனதிற்குள்ளே புகுந்து எல்லாவற்றையும் மிக சரியாக துல்லியமாக சொல்லிவிட முடியும் என்பது ஏற்புடையது அல்ல. ஏன் நான் இதை உறுதிபட சொல்றேன்னா, 2004 வாஜ்பாயினுடைய அரசாங்கம் இருந்தபோது இந்தியா ஒளிர்கிறது என்று ஒரு விளம்பரத்தை அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது இதே போல கருத்து கணிப்பு வந்தது, மீண்டும் வாஜ்பாய் தான் ஆட்சி அமைப்பார் என்று சொன்ன போது காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிட்டது. 2004 வரைக்கும் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தார். அது நாடு பார்த்தது. எனவே இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே உறுதியானது, நம்பகத்தன்மை வாய்ந்தது என்று நான் நம்பல. பல இடங்கள் பல முறை அது மாறி இருக்கிறது. உண்மைக்கு மிக அருகில் ஒரு சில முறை கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது, உண்மைக்கு அருகில் வராமலும் போயிருக்கிறது. 2 சாத்தியங்களும் இருக்கிறது. இல்ல, இப்ப வந்த கருத்து கணிப்புகள் எல்லா நிறுவனமுமே வந்து பாத்தீங்கன்னா பாஜக தான் அதிக இடங்கள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப பாதிக்கு பாதி காங்கிரஸ் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சரி, ஒருவேளை மாறுபட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்பலாம். ஆனா எல்லா கருத்து கணிப்புகளுமே வந்து பாத்தீங்கன்னா 350, 390 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாஜகவுக்கு தானே சாதகமா இருக்கு. பிரிட்டிஷ் மீடியா என்கிற ஒரு ஊடகத்துல ஒரு கருத்து கணிப்பு நடத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து கணிப்பு படி, இதுவும் நேற்று வந்தது தான், பழையது கிடையாது, இதுவும் நேற்று வந்தது தான்.
இந்தியா கூட்டணிக்கு 276 தொகுதிகள் கிடைக்கும். பாஜகவும் அது சார்ந்த கூட்டணிகளுக்கும் 231 கிடைக்கும், அதர்ஸ் 36 கிடைக்கும் என்ற ஒரு கருத்து கணிப்பை பிரிட்டிஷ் மீடியா என்கிற கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறார். அவர்கள் கணக்குப்படி 276 இந்தியா கூட்டணிக்கு தான் வரும். பாஜக இரண்டாவது இடத்திலே தான் இருக்கிறது, எதிர்கட்சிக்கான இடத்திலே தான் இருக்கிறது என்கிற கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பையும் நான் ஏற்கல, இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். அதாவது நம்ம வந்து ஜோசியம் பார்க்க போகும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு 7.5 நாட்டு சனி வந்து இதோட விலகுது பிடிச்சி அதுக்கு பின்னாடி என்ன ஆகும், அது பழகிரும் உங்களுக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம 100% எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா மக்களுடைய மன, நான் எதை நான் வந்து உறுதியாக நம்புகிறேன்னா, மாநில கட்சிகள் மிகப்பெரிய அளவுல வந்து இந்த தேர்தல்ல ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்கன்னு நான் நம்புறேன். ஆனா அந்த இந்திய கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லையே, மாநில கட்சிகளுக்கும் காங்கிரஸ்க்கும் இடையான உறவு வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையா இல்லையே. ஒற்றுமையா இருக்க வேண்டிய ஒற்றுமையா இருக்க வேண்டிய அவசியமே முதல்ல கிடையாது. இப்ப அப்ப இந்த வாக்குகள் பிரியும் இல்லையா? வாக்குகள் பிரியாது. ஒவ்வொரு மாநில கட்சிகள்லயும் செல்வாக்கு மிக்கவர்கள் எங்க இருக்கிறார்கள். இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல திமுக செல்வாக்கு மிக்க ஒரு கட்சி, கேரளாவில் காங்கிரஸும் சிபிஎம் வந்து செல்வாக்கு மிக்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது, சிபிஎம் வந்து செல்வாக்கு மிக்க கட்சி. இதுல அப்ப வந்து சிபிஎம் வந்து இந்தியா கூட்டணிக்காக வந்து போட்டியிடாமல் இருக்கணும், காங்கிரசுக்கு விட்டு கொடுக்கணும் நம்ம சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியாது. அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை நான் நினைக்கிறேன். அப்ப சிபிஎம் என்ன செய்வாங்கன்னா, காங்கிரஸோடு தான் கேரளாவில் போட்டி போடுறாங்க. போட்டி போட்டு வெற்றி பெற்றதற்கு பின்னால் யார ஆதரிக்க போறாங்க? வெற்றி பெற்ற பின்னால் மோடி வேண்டுமா வேண்டாமா, அதான் தேர்தலுடைய கணக்கு. அவர்கள் மோடி வேண்டாம் என்பதற்கான அணியில அவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க. அப்ப மாநில ரீதியாக தங்களை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் வந்து போட்டிடுறாங்க. இதை வந்து நீங்க முரண்பாட்டில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இரண்டு முரண்பாடுகள் இருக்கிறது அரசியல்ல, சொல்லுவாங்க நட்பு முரண் பகை முரண், இரண்டு முரண்கள் இருக்கிறது. நட்பு முரண் அப்படிங்கிறது என்னன்னா, பூனை தன்னுடைய குட்டியை கவ்வுவது நட்பு முரண், அதே பூனை எலியை கவ்வுவது பகை முரண். எலியை கவுனா அது முடிஞ்சிடும், எலியோட வாழ்க்கை முடிஞ்சிடும். பூனையை வந்து குட்டி வந்து குட்டியை கவிச்சுனா பாதுகாக்கும். நட்பு முரண் பகை முரண் என்று இரண்டு உண்டு. இந்தியா கூட்டணிக்குள் இருப்பது நட்பு முரண் தான், பகை முரண் கிடையாது. அவருடைய நோக்கம் என்பது என்னவாக இருக்கிறது? மத்திய அரசாங்கத்தை வந்து தீர்மானிப்பதாக இருக்கிறது. அதே சமயத்துல சிபிஎம் வந்து தனக்கான எம்பிக்களை பெற வேண்டும், மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க தனக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? மேற்கு வங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு படி மம்தா அவர்களுக்கு பின்னடைவு தானே ஏற்படுத்தியிருக்கு. பாஜகவுக்கு தான் அங்கேயும் சாதகமா இருக்கு. மக்கள் என்ன மாதிரியான மனநிலையில அங்க இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கருத்து கணிப்பாவது முரண்பட்ட கருத்து கணிப்பு இருக்கா? இங்கேயாவது எல்லா கருத்து கணிப்புமே இந்த பரீட்சை பேப்பர்ல ஒருத்தனை பார்த்து காப்பி அடிக்கணும், வரிசையா பின்னாடி எழுதுவாங்க தெரியுமா? கருத்து கணிப்பு பல்வேறு குழுக்களா சந்தேகம் இருக்கும் இல்லையா சார்? முரண்படாம இருக்கிறதுனால ஒருவேளை பாஜக தான் வரும் அப்படிங்கிற ஒரு முரண்பட்ட கருத்து இருந்தாதான் அது உண்மையான கருத்து கணிப்பு. எல்லாரும் ஒரே மாதிரி கோரஸ் பாடுறீங்களே, பஜனை கோஷ்டி மாதிரி பாடுறீங்களே, ஏன் தான் நான் கேக்குறேன். எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறது மூலமாக ஊடகங்கள் முன்கூட்டியே ஒரு ஒரு திட்டமிட்ட நாடகத்தை நடத்து மைண்ட் செட் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடி இந்த மைண்ட் செட் பண்ணா பரவாயில்ல சார், ரிசல்ட்டே வரப்போது இந்த நேரத்தில் அவங்க மைண்ட் செட் பண்ண வேண்டிய அவசியம். ஆமாங்க, தன்னம்பிக்கையை வந்து சீர்குலைப்பது கடைசி நேரத்தில் வந்து மாறுதலாக வந்துவிடும் அப்படிங்கறத வந்து உருவாக்குறது, எல்லாவற்றிற்கு பின்னாடியும் வேறு வேறு அரசியல் இருக்கிறது. அது நீங்க எளிதாக கடந்து போக முடியாது. வெறும் ரெண்டு நாள் தான்ங்கிறது கிடையாது. ஓட்டு எண்ணுகிற மையத்தில் வந்து நாளைக்கு அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் கண்காணிப்பாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை வந்து மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள் சொல்றாங்க. இப்ப நான் இன்னொன்னு கேக்குறேன், காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே இந்த எக்ஸிட் போல் பற்றி நாங்கள் வந்து இந்த விவாதத்தில் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? நேற்று அது அறிக்கையில் வெளியிட்டார். ஏன் அதை சொல்றாரு? ஏன்னா அவருக்கு முன்கூட்டியே ஒட்டு மொத்தமா ஒரே மாதிரி சொல்ல போறாங்க அப்படிங்கிற தகவல் அவருக்கு கசிந்து விட்டது. அதனால இதெல்லாம் அப்படியே நடந்துடும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் தர முடியுமா? நான் கேட்குறேன், உறுதியாக இப்படித்தான் நடக்கும். ஏன்னா இந்திய ஊடகங்கள் மொத்தமுமே கடந்த 10 ஆண்டு காலத்திலே முழுக்க முழுக்க பாஜக ஆதரவர்களால் விலக்கி வாங்கப்பட்டிருக்கிறது. பெரும் முதலாளிகள் முழுக்க முழுக்க அவர்களுக்கு சாதகமான, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சாதகமான ஒரு அரசாங்கத்தை அவர்கள் நடத்தியிருக்கிறாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நியூஸ் 18 தமிழ்நாடு இருக்குல்ல, நியூஸ் 18 தொலைக்காட்சி இருக்குல்ல, அது யாரோட தொலைக்காட்சி சொல்லுங்க? நீங்கள் சொல்லுங்க யாரோட தொலைக்காட்சி? அம்பானியோட தொலைக்காட்சி.
இப்ப அம்பானியோட நடத்துகிற நிறுவனத்துல பாஜகவுக்கு எதிராக வந்து அவங்க கருத்து கணிப்பு வெளியிடுவாங்களா? கிடையாது. இப்போ நமக்கு நம்ம ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஆளையும் மேலே திருக்காரன் யார், என்ன ஆளுக, கீழே திருக்காரன் என்ன ஆளுக, அந்த ரோட்டை தானா அவன் என்ன ஆளுகன்னு கேட்பானுமா? பிரிட்டிஷ்காரன் ஆளும் போது அதை கேட்பானா? அவன் அம்பேத்கர் அரசியல் சாசனம் எழுத அனுமதிச்சான்ல, அவருக்கு சட்ட அறிவே இருந்திருக்கலாம், நம்ம ஊரில் ஒத்துக்குருவானா அதை? இன்னைக்கு வரைக்கும் அம்பேத்கர் சிலையை வந்து கூண்டை போட்டு மூடி வைக்கிற நிலைமையில் நம்ம இருக்கோம்ல, அவர் அறிவாற்றலை இவன் ஒப்புக்கொள்வானா? ஒரு மனிதனை அறிவா பார்க்கறதா சாதியா பார்க்கறதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பிரிட்டிஷ் மீடியா சொல்றான்ல அவனுக்கு பாரம் வச்சம் கிடையாது, அவனுக்கு காங்கிரஸ் ஆண்டான்னா வந்து பிஜேபி ஆண்டானா ராமே ஆண்டானா ராவணே ஆண்டானா எனக்கு ஒண்ணும் கவலை இல்லையே, நான் எடுத்திருக்கான் ஒரு கருத்து கணிப்ப. இத கருத்து கணிப்புல சேப்பீங்களா சேர்க்க மாட்டீங்களா? எதனால பாஜகவுக்கு அந்த பின்னடைவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? பாஜகவினுடைய நிர்வாக சீர்கிடத்தை நான் நம்புறேன். தாசில்தார் 30,000 தெரியாது. பெரிய பெரிய ஊழல்களை செய்யறான், நிலக்கரியை வந்து இறக்குமதி செய்யறதுல அதிக விலை கொடுத்து வாங்குறான், இது ஒரு வகையான ஊழல். ஒரு கிலோமீட்டருக்கு வந்து நாங்க வந்து ரோடு போடுறோம்னு 290 கோடியை வந்து பில்லு போடுறான், இது ஒரு வகையான ஊழல். கார்பரேட் ஊழல் என்பது என்ன அப்படின்னா, பெரு நிறுவனங்களுக்குள்ள நடக்கும். இப்போ வந்து பெட்ரோல் விலையை எண்ணெய் நிறுவனங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்படி சொல்லும் போது, கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து வீழ்ச்சி அடைகிற போது கூட அவங்க வாட்டு ஏத்திக்கிட்டே போறாங்கல்ல, அப்ப இதுதான் கார்பரேட் ஊழல். இது இந்த ஊழலுக்கு தனிநபர் வந்து பொறுப்பேற்க முடியாது. நீங்க பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்ல யாரு முதலாளியும் தெரியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் தெரு முனையில் ஒரு அண்ணாச்சி வந்து கடை வச்சிருக்கிறாரு, மளிகை கடை வச்சிருக்கிறாரு, அவர் தான் ஓனர்னு உங்களுக்கு தெரியும். சூப்பர் மார்க்கெட்டில் தெரியுமா உங்களுக்கு யார் ஓனர்னு? தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல, கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து கொரோனா கிருமி மாதிரி இருப்பாங்க. இது நுட்பமான விஞ்ஞான பூர்வமான ஊழல்னு திமுக பார்த்து சொன்னாங்கல்ல, அது பாஜகவுக்கு தான் பொருந்தும். பாஜக தான் விஞ்ஞான பூர்வமான ஊழலை வந்து கார்பரேட் ஊழலை வந்து பெரிய அளவுல செஞ்சவங்க. வட மாநில மக்களுடைய அந்த பல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பாஜக செயல்படுறாங்க. அந்த அந்த ஒரு விஷயம் வந்து இந்த வியூகம் வந்து காங்கிரஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாமே இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அந்த இந்துத்துவம் அப்படிங்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வட மாநில மக்களை வந்து ஈர்த்திருக்கு. ஈவன் ராமர் கோயில் கூட ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கலாம் சொல்றாங்க. கிரியேட் பண்ணாதனால தானங்க ராமரை பத்தி பேசுறது நிப்பாட்டிட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் ராமரையா பேசுனாங்க, பாபரை பத்தி தான் பேசுனாங்க. பாபருடைய குடும்ப பாபரு இந்துத்துவத்துக்கும் இந்துக்களுக்குமே சம்பந்தம் கிடையாதுங்க. ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல் என்பது ஒரு 5% குறைவான வன்முறை கும்பல். இல்ல இல்ல, நீங்க அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே அந்த புரிதல் இருக்கு. நீங்க அப்படி நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. காங்கிரஸ் ஒரு 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலத்துல நீண்ட பயணத்துல அவங்க அரசியல் அதிகாரத்துல இருந்திருக்கிறாங்க. அவர்கள் மீது ஒரு சலிப்புணர்வு ஏற்பட்டது உண்மை நீண்ட காலமாக. அது வந்து என்ன செஞ்சாங்கன்னா, 2014 2G அலைக்கற்றையினுடைய ஊழல் வந்து பெருசா பேசப்பட்டதுனால, முறைகேடு பெருசா பேசப்பட்டதுனால ஒரு மாற்றம் தேவைப்பட்டதுல ஒரு சின்ன பிட்வீன் கேப்ல பாஜக உள்ள வந்து சரியா, அதுக்கு பின்னாடியும் அவங்களுடைய ஆட்சி தடுமாற்றமா தான் இருந்துச்சு. புல்வாமா தாக்குதல் மூலமாக ஒரு போலி தேசபக்தியை கட்டமைச்சாங்க. இவங்கதான் அந்த வீரர்களே பழி கொடுத்தவங்க. இவங்க செட்டிங் பண்ணி தான் அந்த நடந்திருக்கு. புல்வாமா தாக்குதல் மூலமாக ஒரு தேசபக்தி என்கிற நாடகத்தை அவங்க சிறப்பாக நிறைவேற்றி அந்த வீரர்களை பழியிட்டுவதன் மூலமாக 2வது முறை ஒன்ன கிரியேட் பண்ணாங்க. இந்த முறை நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த முறை மோடி அலை இல்லைங்கிறேன். நான் இருந்திருந்தா சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டிருப்பாங்க, நாங்க என்னென்ன செஞ்சிருக்கோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்க முழுக்க முழுக்க அவங்க பேசினது பூரா மக்கள் பிரச்சனையை பேசவே இல்லை. இந்த முறை ராமர் கோயில் கட்டியிருக்கோம், அடுத்த முறை சீதை கோயில் கட்டுவோம்னு சொன்னாங்களே தவிர, நான் இத்தனை தொழிற்சாலைகளை கட்டியிருக்கேன், இவ்வளவு பேருக்கு வந்து நான் வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கேன், 1000 பேர் பலன் பெற்றிருக்கான் என்பது குறித்த உரையாடல் நிகழவே இல்லை.
என்ன சொல்றேன்னா சரி, ஐந்து மாநில எலெக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு முன்னோட்டம் தான் சொல்லலாம். அதுல வந்து பாஜக தான் அதிக இடங்கள்ல வந்து வின் பண்ணிருக்குங்கும் போது இப்பவும் அதுதானே நடக்கும் அப்படிங்கறது தானே. அப்ப கருத்து கணிப்பு என்ன சொல்லுச்சு? கருத்து கணிப்பு என்ன சொல்லுச்சு? காங்கிரஸ் மூணு காங்கிரஸ் வரும் சொல்லுச்சுல, அந்த கருத்து கணிப்பு தான் இப்ப சொல்லுது பாஜக வரும்னு. நீங்க மாத்தி தான் நடக்க போகுது. சரி, நான் ஒண்ணு கேட்கறேன், புரிந்து கொள்வதற்காக கேட்கறேன். தமிழ்நாட்டில் மூணு எம்பி வந்து பாஜக வெற்றி பெறுவாங்க நாடாளுமன்றத்தில். மூணு என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம், ஒரு யூகத்தின் அடிப்படையில் கூட சொல்லுங்க. தருமபுரி, தருமபுரி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிட்டு தான் பாஜக கூட்டணி. சார், கூட்டணி இருக்குல்ல, கூட்டணி கணக்கில் சேராது. டிடிவி தினகரை வந்து பிஜேபி கர்றா கூட்டணியில் இருக்காங்கல்ல, கூட்டணியில் யார் வேணாலும் இருக்கலாம். இப்போ திருமாவளவனும் திமுக கூட்டணியில் இருக்கார். திருமாவளவன் திமுக கர்றப்ப எப்படி அது கூட்டணியில் சேரும்? நான் பாஜக வெற்றி பெறக்கூடிய தொகுதி தமிழ்நாட்டில் சொல்லுங்க. இதே கதை தாங்க. அண்ணா திமுக வந்து ரெண்டாவது இடத்துல கிடையாது, மூணாவது இடத்துல அவங்களுக்கு ஒரு சீட் கூட கிடைக்காது. கிடைக்காதுல்ல, அவங்களோட உங்க பெரிய கட்சி அவங்க. நான் கேக்குறேன், அவங்களோட உங்க பெரிய கட்சியா? தமிழ்நாட்டுல வளர்ந்து வந்துட்டீங்க. 66 எம்எல்ஏ வச்சிருக்கிற கட்சி வந்து சின்ன கட்சியா? 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறவங்க பெரிய கட்சியா? அவங்களுக்கு பெரிய ஓட்டு இருக்கா? நாடே அவங்கள பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்கான். அண்ணாமலை வரமாட்டாரா வரமாட்டாரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா? ஒவ்வொரு தேர்தலையும் ஒருத்தூட 66 எம்எல்ஏ வச்சிருந்தாலும் அதிமுக வந்து சின்ன கட்சி தான். 4 எம்எல்ஏ வச்சிருந்தாலும் இவர் பெரிய கட்சி. இப்ப நான் கேக்குறேன், 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அடுத்து ஆட்சிக்கு வரும்னு சொன்னா ஒத்துக்குறீங்களா யாராவது? நான் கேக்குறேன், 4 எம்எல்ஏ வச்சிருக்காரு விடுதலை சிறுத்தை, பாஜகவும் 4 எம்எல்ஏ வச்சிருக்க, திருமாவளவன் மாநாடு போட்டா, ஜனநாயகம் காப்போம் மாநாடு போட்டா கூட்டம் திமிரிக்கிட்டு வருது. பாஜக மாநாடு போட்டா காலி நாற்காலியா கிடக்குல. இவர் மாநாடு போட்டா திமுக கூட்டம் அவ்வளவு பெரிய பெரிய கட்சிகள் போட முடியாத அளவுக்கு கூட்டம் வருதுல. அப்ப திருமாவளவன் தான் தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதலமைச்சர் ஒத்துக்குறீங்களா? திருமாவளவனை விடவும், திருமாவளவனை விட அண்ணாமலை பெரிய தலைவரா? திருமாவளவனுக்கு ஜனநாயகம் தெரியும், அவர் சிறந்த நாடாளுமன்றவாதி, சிந்தனையாளர், கல்வியாளர், எவ்வளவு தகுதி அவருக்கு இருக்கு. இருந்தாலும் 4 எம்எல்ஏ வெற்றி பெற்றாலும், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேற திரட்டுற மாநாடுகளை போட்டாலும் அவரை வந்து நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ஆனா அண்ணாமலை மட்டும் பெரிய தலைவர் ஆயிட்டாரு நீங்க சொல்ல சொல்லி நம்ப சொல்றீங்களாங்களே. நான் ரெண்டு பேரையும் நான் சம தராசல வச்சு நிற்கிறேன். திருமாவளவனை விட இவர் ரீச் ஆயிட்டாரா மக்கள் மன்றத்துல? எல்லா இடத்துலயும் போய் ரீச் ஆயிட்டார் அவரு. இது வந்து ஒப்பீடே தவறு. அண்ணாமலைக்கெல்லாம் எந்த வெற்றியும் பெற முடியாது, டெபாசிட் பெற முடியாது. இதுதான் நிலைமை. இரண்டாவது இடத்துக்கு அது வருவார் இல்லையா சார் கோயம்புத்தூர்ல என்று நம்ப வைக்கிறாங்க. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது ஒரு கட்டத்திற்கு மேல நம்ப நம்பிக்கைக்குரிய இடத்திற்கு வந்துடும், நம்பகத்தன்மைக்கு வந்துடும் என்பது கோயபல்ஸ் பிரச்சாரம். கோயபல்ஸ் பிரச்சாரத்தை சில நேரம் வந்து ஊடகங்களும் பண்ணும். எல்லாமே பெய்டு நியூஸ் பேக்கேஜ். நீங்க அது பெய்டு நியூஸ் கருத்து கணிப்பு போய் அப்படிங்கிற மாதிரி முரண்பாடுகள் வரும் அப்படின்னு சொன்னாலும், சாதாரணமாவே நீங்க சொன்னாலுமே இப்ப தமிழ்நாடுன்னு பாத்துக்கிட்டா திமுக தானே அதிக இடங்கள்ல வெல்லுன்னு அப்போ அதை நம்ம எப்படி மாத்தி வேணா சொல்லுங்க, உங்க நம்பகத்தன்மை என்ன ஆகுதுன்னு பாப்போம். கேரளாலயும் பார்த்தா காங்கிரஸ் தான் வருங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அப்ப நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்? காங்கிரஸ் வருது இங்க, இங்க கம்யூனிஸ்ட் தான் வரும். தென்னிந்தியாவுக்கு ஒரு பார்வை, வட இந்தியாவுக்கு ஒரு பார்வை இருக்கும். எப்பொழுதுமே இவங்க செய்யறது இதுதான். அதனால இவங்க சொல்றதெல்லாம் அப்படியே நடந்துரும். அப்படின்னா வாஜ்பாய் 2004 மறுபடியும் இந்தியா ஒளிர்கிறது சொல்லி பிரதமர் ஆயிப்பாரு. மாநில கட்சிகளுடைய வெற்றியை தடுக்க முடியாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, சிங்கிள் பார்ட்டியாக வந்து நம்ம தான் வந்து மெஜாரிட்டியாக வருவோம் அப்படின்னு ஒரு கணக்கில் பேசுகிறாங்க. அதற்கு சாத்தியம் குறையும். வடமாநிலம் பார்த்துக்கிட்டோன்னு சார், இந்த ராமர் கோயில் வந்து பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன பண்ணலையே, பண்ணியிருந்தா அவங்க அதே தானே பேசியிருப்பாங்க.
அவங்க அதையே பிரச்சாரத்துல முதன்மைப்படுத்தவே இல்லையே. ராமரை கைவிட்டாங்கல்ல, ஒரு கட்டத்துக்கு மேல நான் தான் கடவுள்னு சொல்ற அளவுக்கு கொண்டாடுற அவரு. இப்ப கடவுள் வந்து தனக்காக வந்து கடவுளே வந்து நான் சொல்றேன், சராசரி பக்தர்கள் வந்து தியானம் இருப்பாங்க, கடவுளே வந்து யாரை நோக்கி தியானம் இருப்பாருன்னு தெரியல. தன்னை நோக்கி தானே நிலை கண்ணாடி முன்னாடி நின்றுக்குருவாரா எப்படின்னு தெரியல. கரெக்டா ஒரு எலெக்ஷன் நேரத்துல கரெக்டா ஒரு டிராமா போட்டுட்டு போயிட்டார்ல, தியானம் என்கிற ஒரு நாடக தேர்தல் ஒவ்வொரு எலெக்ஷன போய் ஒரு தியானம் பண்றதுங்க. ஆமாங்க, எப்படி நீங்க அரசியல் தான் பாக்கணும், அது அரசியல் தானே, என்ன அதை போய் அரசியலா பாக்க. என்ன கேக்குறேன், நேத்து தேர்தல் முடிந்ததுல இன்னைக்கு தியானம் இருக்க வேண்டியதுனா ஏன் நீங்க அன்னைக்கு இருக்கீங்க, எலெக்ஷன் ஓட்டு போடுற அன்னைக்கு ஏன் தியானம் இருக்கீங்க, இன்னைக்கு தியானம் இருக்கு, இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப உங்களுடைய நோக்கம் தியானம் கிடையாது. தேர்தல் அன்னைக்கு மேற்கு வங்கத்தில் பிறந்தவர் சுவாமி விவேகானந்தர், மேற்கு வங்கத்துல தேர்தல் நடந்து அன்னைக்கு வந்து வாக்குப்பதிவு நடக்கிற அன்னைக்கு விவேகானந்தர் பாறையில உட்கார்ந்து ஒருத்தர் தியானம் இருக்கிறார், ஏசி எல்லாம் போட்டுக்கிட்டு மெத்தையெல்லாம் விரிச்சு கிரிச்சு ரொம்ப ஒரு சொகுசான ஒரு இடத்துல இருந்து அவர் பண்ணிட்டு இருக்காருல. அப்ப இது தொலைக்காட்சியில லைவ் ஆகும் போது மேற்கு வங்கத்துக்காரர்களுக்கு, ஆஹா நம்ம சுவாமி விவேகானந்தர் பாறையில போய் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு என்று சொல்வதன் மூலமாக இந்த விஷயத்தை கிரியேட் பண்றது தானே. இந்த விஷயத்திலே ஒரு முரண்பாடுகள் இருக்கு சார், திமுக கிட்ட இரட்டை வேடம் இருக்கு. அதாவது மோடி அவர்கள் தியானம் பண்ண வர போறாரு அப்படிங்கிறது பத்து நாள் முடிய அரசாங்கத்துக்கு தெரியும், பர்மிஷன் கொடுத்தது, அதுக்கான பாதுகாப்பு பண்ணது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதை நாங்க வந்து அரசியல் சூழ்ச்சி அப்படின்னு எதுக்கு இரட்டை வேடம் போடுறீங்க? இரட்டை வேடம் கிடையாதுங்க, அந்த இரட்டை வேடம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்கறதே கொடுத்துறீங்க. இல்ல இது வந்து தேர்தல் விதிமுறைங்களால பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு தமிழக அரசாங்கம் சொல்லிருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு அதிகாரம் இல்ல, தேர்தல் ஆணையம் தான் அதை வந்து தடுக்கணும். அவங்களுக்கு அதிகாரம் இல்ல, ஒரு மாநில அரசு வந்து பிரதமர் வர்றாரு அப்படின்னா பாதுகாப்பு ஏற்பாடை நான் தரமாட்டேன்னு சொல்ல முடியாது, அதுக்கு சட்டத்திலே இடம் கிடையாது. அப்ப வரவேயும் வர சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் மோடி வர யாருங்க சொன்னது, அவரே யாருங்க இங்க வர சொன்னது, தமிழர்களை திருடர்கள்னு சொன்னவங்க அவரே. போன வாரம் என்ன சொன்னாரு, வந்து பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிச சாவிகள் தமிழ்நாட்டில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழர்களை திருடர்கள்னு போன வாரம் சொல்லிட்டு மறுவாரம் தியானம் இருக்க வர்றாரு, வெக்கமே இல்லாம வர்றாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி காணா போன சாவியை கொண்டு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வி கே பாண்டியன் வேலைக்கு போயிருக்காப்புல மதுரையில இருந்து, 40 வருஷத்துக்கு முன்னாடி போன சாவிய அடுத்த 20 வருஷம் கழிச்சு வேலைக்கு போன ஆள் மேல பழிய போடுறது இருக்குல்ல, எவ்வளவு தந்திரம் பாருங்க. ஒடிசாவை ஒரு தமிழன் ஆள்வதா காமெடி இதெல்லாம். அப்போ குஜராத்தியா இந்தியா வாழணும், குஜராத்தியே ஆளலாமே நீங்க, இந்தியன் கிடையாதா? வி கே பாண்டியன் இந்தியன் கிடையாதா? தமிழன் மட்டும்தானா? உத்தரகாண்ட்ல பிறந்த யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேசத்தை ஆளலாம், குஜராத்ல பிறந்த மோடி வந்து வாரணாசியில போய் போட்டியிடலாம், உத்தரப்பிரதேசில போய் போட்டியிடலாம் குஜராத்தி. ஆனா மதுரையை சேர்ந்த வி கார்த்திகேய பாண்டியன்கிறவர், வி கே பாண்டியன் வந்து ஒடிசாவில் போட்டியிடலாமா? அப்ப இந்தியா என்கிற கான்செப்ட நீங்க ஏத்துக்கொள்ளலையா? அவரை இந்தியனாக ஏற்கலையா? வி கே பாண்டியன் இந்தியன் கிடையாதா? அவர் தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தானா? அவர் இந்தியன் கிடையாதா? நீங்க மட்டும் வேற வேற மாநிலங்களில் போட்டிடலாமா? நீங்க வாரணாசியில போட்டிடலாமா? நீ குஜராத் இந்தியா வாழலாம், தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஒடிசா வாழக்கூடாதா? எவ்வளவு இன துவேஷம் இருக்கும், எவ்வளவு மாநில மொழி வெறியை தூண்டுவீங்க, ஒருத்தர் கூட ஒருத்தர் நீங்க சிண்டு முடிகிற வேலை எவ்வளவு சிறப்பா பண்ணிட்டு இங்க தியான வேற இருப்பீங்களா நீங்க வந்து தமிழ்நாட்டுல? இதெல்லாம் ஏமாத்து வேலை, அடிப்படை பிரச்சனையை தீர்க்காம சுவாமி விவேகானந்தர் சொன்னதே சொல்றேன், பசித்திருக்கிற மனிதனுக்கு கடவுள் ரொட்டியின் வடிவத்துல தான் காட்சி அளிப்பாரு. சும்மா வந்துகிட்டு வந்து தியானம் இருக்கு, மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, 84% இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கான், இளைஞர் சக்தி வீணாகுது, அதுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். மகளிர் மசோதா நிறைவேற்றாம வெறுமனே ஒப்புக்கு சொல்லப்பட்டு கிடப்புல கிடக்கு, அதை நிறைவேற்றணும். அதை விட்டு விட்டு மத துவேஷங்களை தூண்டுவது, வந்து 2 எருமை மாடு வச்சிருந்தா 1 எருமை மாடு கடத்திட்டு போவாங்கன்னு பேசுறது எல்லாம் நாடகம். பசு இறைச்சியை ஏற்றுமதி செய்யறதுல உலக அளவுல வந்து இந்த மத்திய அரசு வந்து முதலிட வைக்கத முன்னிலை வைக்கத, ஏன் பசுவை கொல்லாம இறைச்சி ஏற்றுமதி பண்ண முடியுமா? அப்ப பசுவை பாதுகாக்கிறேன்னு சொல்ற டிராமா தானே. வெளியில வந்து நிறுவனத்துக்கு பேர் மட்டும் இஸ்லாமிய பேரை வச்சுட்டு உள்ள இருக்கிற ஓனர் பூரா பாஜக காரங்களா இருக்காங்களே, அப்ப வெளிநாட்டுக்கு பசு இறைச்சியை ஏற்றுமதி செய்யற நீங்க வந்து நீங்க பசுவை பாதுகாக்கிறீங்களா? எவ்வளவு ஏமாத்து வேலை பண்றீ? எல்லாமே நாடகம், இங்க தேர்தல் நாடகம், தியானமும் நாடகம், எல்லாமே நாடகம். இதையெல்லாம் மக்கள் முட்டாள்களா இருப்பான் ஓட்டு போடுவான்னு நம்பிக்கிட்டு ஊடகங்கள்ல இந்த மாதிரி செட்டிங் டிராமா பண்ணி இதெல்லாம் போடுறாங்க. 2 நாள்ல வேஷம் வளர்த்துறோம்.
பார்ப்போம் சார். அதே மாதிரி இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியானதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ராகுல் அவர்களும் மோடி அவர்களும் ஒரு இணையான ஒரு தலைவர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராகுல் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. ஒரு சரியான ஒரு பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சிருந்தா இன்றைக்கி காங்கிரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட முன்னேறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சி எப்பொழுதுமே பிரதமர் வேட்பாளர் என்று யாரையும் அறிவித்து ஓட்டிக்கிட்டதே கிடையாது. 2014 வந்து 2004 வந்து மன்மோகன் சிங் பிரதமர் பிரதமர் வேட்பாளர் மன்மோகன் சிங் அறிவிச்சு அவங்க வந்து தேர்தலை செஞ்சாங்க, திடீர்னு தானே கொண்டு வந்தாங்க. அப்போ நிலைப்பாடு வேற சார், இப்ப மோடி அவர்களை வீழ்த்தணும் அப்படின்னா மொத்த இந்தியா கூட்டணியே சேர்ந்தா மட்டும்தான் அவரை வந்து வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க வரும்போது நீங்க பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சுதானே ஆகணும். அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. பிரச்சனைகள் தான், மக்களுக்கும் பிரச்சனைகளை யார் தீர்ப்பார்கள் என்பதுதான் கேள்வி. முன்னாடி தேவகவுடா பிரதமரா இருந்திருக்கிறாரு, தேவகவுடா பிரதமரா இருந்திருக்கிறாரு, ஐக்கிய குஜராத் பிரதமரா இருந்திருக்கிறாரு, விபி சிங் பிரதமரா இருந்திருக்கிறாரு, எவ்வளவோ பிரதமர்களை பார்த்திருக்காங்க நாட்டில். சும்மா வந்து அதாவது ஒரு தனிநபரை ஹீரோவா காட்டுறதுங்கிறதுலாம் ஒரு ஏமாற்று வேலை. அது சும்மா வந்து சீனாக்காரன் 3 கிராமத்தை ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லை, சேட்டலைட்ல படமும் வெளியிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசுறதுக்கு நாதி இல்லை. எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தான் பாகிஸ்தானி இந்து முஸ்லீம் பிரச்சனைக்காக தூண்டுறாங்க. 3 கிராமம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, சீனா ஆக்கிரமிச்சிருச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் தான் தேர்தல் அறிக்கையில் சொன்னார், சீனாவினுடைய ஆக்கிரமிப்பை நாங்கள் வந்து போரிட்டு வெல்வோன்னாரு, மீட்போன்னாரு. பாஜக சொல்லவே இல்லை. தேசபக்தி தேசபக்திங்கிறான், இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறத கான்ட்ராக்ட் பேசிஸில் தானே எடுக்கிறான், 4 வருஷத்துக்கு மட்டும்தான் ஆள் எடுக்கிறான். அவனுக்கு வந்து எதிர்காலத்துக்கு ஓய்வூதியம் கிடையாது, அவன் ஆயுத பயிற்சி கொடுத்து 4 வருஷம் பயன்படுத்திட்டு வெளியே போவோம். இதுதான் தேசத்தை பாதுகாக்கிற லட்சணம். அதெல்லாம் இப்படி எல்லாமே ஏமாற்று வேலை. தேசபக்தி ஏமாற்று வேலை, பசு இறைச்சி பசுவை பாதுகாப்புங்கிறது ஏமாற்று வேலை, தியானம் ஒரு ஏமாற்று வேலை, எல்லாமே ஏமாற்று வேலை. ஏங்க இவ்வளவு ஊடகங்கள் இருக்குல்ல, கருத்து கணிப்பு போடுற ஊடகங்கள் இருக்குல்ல, மணிப்பூர் கலவரத்தை சோசியல் மீடியா வெளியே கொண்டு வந்துச்சா இல்ல இந்த மாதிரியான ஊடகங்கள் வெளியில கொண்டு வந்துச்சா? அப்ப இந்த ஊடகம் யாருக்கு சாதகமா இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? மணிப்பூர் கலவரத்தை ஏன் ஒரு ஊடகம் கூட அங்க என்ன நடக்கிறது என்பதை இன்னைக்கு கருத்து கணிப்பு போட்ட எந்த ஊடகமாவது பேசி இருக்கிறதா? அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு திரைமறைவு வேலை பாக்குறீங்க, பேக்கேஜ்ல வந்து நீங்க பேசுறீங்க. அதனால இந்த கருத்து கணிப்பு எல்லாம் மக்களின் கணிப்பு அல்ல. மக்களின் விருப்பம், மக்களின் கணிப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கறது, மக்களின் கணிப்பு ஆட்சி மாற்றமாக மட்டும்தான் இருக்க முடியும். 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக எந்த அரசியல் கட்சியிலையும் எந்த பிரதமரும் இந்திய வரலாற்றில் ஜவஹர்லால் நேரு என்கிற ஒருவரை தவிர யாருமே 3வது முறை பிரதமர் ஆனது கிடையாதுங்க. அப்படி மோடி அவர்கள் ஆனார்னா அது ஒரு வரலாற்று சாதனை. வரலாறு தான் அது. மக்கள் பிரச்சனையை தீர்க்காதவர்கள் மறுபடியும் வந்து ஒருவேளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதற்கான கஷ்டங்களை அதற்கான விலையை மக்கள் தான் கொடுக்க போறோம். போராட்டங்கள். ஆமாங்க, நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க. விவசாயிகள் மேல வந்து ரப்பர் குண்டை வீசினாங்க, பச்சை படுகொலை செஞ்சாங்க, அவங்க வர்றது தார் ரோட்ல பூரா வந்து ஆணியை பதிச்சு வச்சாங்கல்ல. செய்யாத நல்லதே இல்லையே. மணிப்பூர்ல பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க, படுகொலை செஞ்சாங்க, கலவரத்தை தூண்டினாங்க, மாநில அந்தஸ்தை இல்லாம பண்ணாங்க, காஷ்மீருக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க, சிறு தொழில் குறுந்தொழில் எல்லாம் நாசமாக்குனாங்க, கார்பரேட்டுக்கு பணத்தை வாரி வழங்கிட்டு விவசாயிகளுக்கு ஆதார விலை இல்லாமல் ரோட்ல விட்டு அவங்களை அடிச்சாங்க, தண்ணீர் குண்டுகளை பாய்ச்சினாங்க. இதுதான் செஞ்சிருக்காங்க. சாதனைன்னு எதையாவது சொல்ல முடியுது அவங்களால? சொல்ல முடியாது. மக்கள் வந்து என்னைக்கு வந்து அந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான விஷயத்தை ஜாதிவாரி கணக்கெடுப்பை ராகுல் காந்தி பேசினாரோ அன்னைக்கே ஆட்டம் காலி. தேஜஸ்வி யாதவும் அகிலேஷ் யாதவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலை அங்கு களம் அமைத்து மக்கள் பிரச்சனை குறித்து அவங்க பேச தொடங்கிட்டாங்க. இது எல்லாமே நாடகம். 2 நாள்ல வேஷம் கலையும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ஜூன் 4ஆம் தேதி மறுபடியும் நம்ம பேசுவோம். ஸோ அந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து பொய்யா இல்லை அது ஏதாவது மாறுபடுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களுக்கு நேரத்திற்கு ரொம்ப நன்றி. மேலும் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.